ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூனிகார்ன் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆலோ மசாலா பட்டர்ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபினே சொல்லலாம். அதாவது பேபி பொட்டேட்டோவில் தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி பேபி பொட்டேட்டோ எடுத்து அதை குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேபி பொட்டேட்டோனா இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாதா பொட்டேட்டோ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அதாவது இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கருக விட்டுறக்கூடாது, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பேனில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லை பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு பட்டர் தான் நல்ல மெயின் டேஸ்ட். பட்டர் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ரெண்டுமே நல்லா பொரியட்டும் எண்ணெயில். 2 நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகிற வரை இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு அதிகமாகவே பட்டர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து உருளைக்கிழங்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் அதிகமாக கூட பட்டர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா இதை ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கிடையில் நம்ம சின்ன சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி அதை நல்லா பீல் பண்ணி அதை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோவை இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போவே நீங்கள் உப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல எப்போ உப்பு போட்டாலும் சேர்ந்துக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரை இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது மல்லியும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துட்டு இது கூட சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காஷ்மீரி வத்தலில் செஞ்சது தான், அதனால் அவ்வளோவா காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மல்லியில் தூவி எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட ஃப்ரை பண்ணலாம். பட் நான் இதில் வந்து பட்டர் நிறையா சேர்த்துருக்கிறதுனால அதெல்லாம் சேர்க்கல.
இது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 8 மந்த் பேபிலேருந்தே நீங்கள் இதெல்லாம் சாப்பாடு கூட பசைஞ்சு அந்த மாதிரி கொடுத்து பழக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதை தேங்காய் சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிடலாம், யம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.